हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஒரு முறை மகாபெரியவர் காமாட்சி அம்மன் கோவில் குளத்தில் ஸ்நானம் செய்ய போனார். அப்போது அங்கே கடவுள் இல்லை என்று சொல்லும் நாத்திகவாதிகள் பலர் கடவுள் இல்லை என்று கொடிபிடித்து கொண்டு நின்றார்கள். பெரியவருடன் வந்தவர்கள் அதை பார்த்தால் பெரியவர் மனம் புண்படுமே என்று பதைபதைத்து போனார்கள். அவை பெரியவர் கண்களில் படாதபடி மறைத்து கொண்டு நின்றார்கள். ஆனால் பெரியவர் கண்ணுக்கு தப்பாமல் ஒரு விஷயம் நடந்துவிட முடியுமா என்ன? ஸ்நான சங்கல்பம் துவங்கும் முன் ஒருவரை அழைத்து கடவுள் மறுப்பாளர் கூட்டத்தில் பொறுப்பாளரை போய் பார்த்து அவர்கள் வேறெங்காவது பிரச்சாரம் செய்யாமல் நாம் இருக்கும் இடத்தை தேடி வந்து எதற்காக பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு வா என்று அனுப்பினார். அவருக்கு விருப்பமில்லை என்றாலும் பெரியபா வார்த்தைக்காக போனார். கடவுள் மறுப்பாளர் என்ன சொன்னார் தெரியுமா? எங்களுக்கு பெரியவர் மேல் நிறைய மரியாதை உண்டுங்க, ஆனால் இந்த பேனரை எல்லாம் மற்ற இடத்துல பிடிச்சு என்ன பிரயோஜனம்? கோவில் எதிர பெரியவா எதிரன்னு பிடிச்சு அதை படம் பிடிச்சு காமிச்சாதான் இவ்வளோ பேர் கூடின இடத்துல நாம் பிரச்சாரம் செய்தோம் என்று எங்களுக்கு மேலிடத்திலிருந்து ஏதாவது பணம் வரும். மேற்கொண்டு பிழைப்பை பார்க்கணுமே. இருந்தாலும் பெரியவர் மனம் வருத்தப்படும் என்றால் நாங்கள் வேறு இடத்துக்கு போகிறோம் என்றார். அவர் அப்படியே போய் பெரியவரிடம் சொன்னார். பெரியவர் சிரித்து கொண்டே சொன்னார், நாம் ஒன்றுமே பண்ணாமல் நம்ம எதிர நின்னாலே அவளுக்கு வயிற்று பொழுப்புக்கு பணம் வரும்னா அதை நாம் ஏன் தடுக்கணும்? இனிமே நாம் எங்கே போனாலும் அவளை வந்து பேனர் பிடிக்க சொல்லு. அம்பாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக படி இழக்கிறா, அவளுக்கு இப்படி படி இழக்கிறா, அவளுக்கும் குடும்பம் இருக்கே என்றார். பெரியவருக்கு இணையாக எதை சொல்ல முடியும்? ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.